கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அபிஷேக் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய லைஃப் ஸ்டோரி வந்துட்டு பிக்பாஸ் வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு நாம எல்லாருக்குமே நல்லா தெரியுமா அபிஷேக் வந்துட்டு பயங்கரமா பேசுவாரு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு தத்துவம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஜோசியம் பாக்குற மாதிரி அவரை பத்தியும் சொல்லுவாரு இந்த மாதிரி அபிஷேகோடைய லைஃப் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் இந்த மாதிரி பேசுறதுனால நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவரோட ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு அதன் மூலியமா நிறைய ஃபேன்ஸ் வந்து சம்பாரிச்சிருக்காரு கூடவே நெகட்டிவான கமெண்ட்ஸையும் சம்பாரிச்சிருக்காரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல எது நல்லதோ அதை நான் எடுத்துக்கிறேன் என்னை திருத்திக்கிறதுக்கோ இல்ல என்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அபிஷேக் ராஜா அவர்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவர் வந்துட்டு ஆர் ஜேவா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாரு விமர்சகரா இருந்திருக்கிறாரு போட்டோகிராபி பண்ணுவாரு மியூசிசியன் இப்படி நிறைய திறமைகள் வந்து உள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு இவருடைய அப்பா பேர் வந்துட்டு சுந்தர்ராஜன் இவங்க வந்துட்டு ஜீவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்துட்டு படிச்சிருக்காங்க மதுரையில அதை தொடர்ந்து டிவிஎஸ் லக்ஷ்மி ஸ்கூல் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின் யூனிவர்சிட்டியிலையும் டிகிரி முடிச்சிருக்காரு இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான சினிமா பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் சின்ன வயசா இருக்கும் போது சொல்லியே வந்துட்டு சினிமாவுக்கு எல்லாம் போவாராம் அவருக்கு எங்கேயுமே வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல தட போட்டதே கிடையாதான் ரொம்பவே ஃப்ரீயா தான் வளர்ந்துருக்காரு இவருடைய டேலண்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி ஃப்ரைடே ஃப்ரைடே டேலண்டட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ண வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம டைரியிலுமே எழுதி கொடுத்து மிஸ் கிட்ட சொல்லி இவனுக்கு வந்துட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட விடுங்க இல்லாட்டி மேடை ஏத்தியதான் ஏதாவது சரியா விடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய டேலண்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களாம் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பா வந்து போயிருக்கிறாரு அப்போ போட்டோகிராஃபியில வந்துட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணது தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு அதிகமான சான்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது சார் நம்மளுக்கு வந்துட்டு போட்டோகிராஃபியும் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே விடாம நிறைய இடத்துல வந்துட்டு அவருடைய ஸ்கில்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கிறாரு எல்லாமே முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கும் பொழுது பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய அப்பா அந்த நேரம் வந்துட்டு பேங்க் வேலைக்காக போயிட்டு இருக்கும் பொழுது ரேடியோல நீங்களும் ஆகலாம் ஆர்ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபர் வந்து போயிட்டு அதை தொடர்ந்து ஆர்ஜே ஜே ஆடிசனுக்காக போயிருக்கிறாரு அங்க போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல உட்காந்துருக்காங்களாம் அந்த ஆயிரம் பேர்லயுமே தன்னை வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல்ல போய்ட்டு விஜய் ஜாயின் பண்ணாரு அங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தீபா அப்படின்றவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தீபா அவங்க யார் அப்படின்னு சொன்னா இவருடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தீபா அவர்கள் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் அபிஷேக் மேல இருந்த காதல்னால அவங்க வந்துட்டு அவருடைய பேரை வந்துட்டு பச்சை குத்தி இருப்பாங்க அதே மாதிரி அபிஷேக் அவர்களுமே தீபாவுடைய பேரை வந்துட்டு தன்னுடைய நேம்ல சேர்த்துக்கிட்டு அபிஷேக் தீபராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களுடைய கல்யாணம் நடந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கருத்து வேறுபாடின் காரணமாக அவருக்கு வந்துட்டு டிவோர்ஸும் நடந்துருச்சு இவர் வந்துட்டு எப்படி இவ்வளவு தூரம் பிரபலம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வருது அப்படின்றதுனாலதான் அது ஏன் அவ்வளவு தூரம் அதிகமா வருது அப்படின்னு சொன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவர் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது ரொம்பவே சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கேட்பாராம் இதுக்கு அந்த ஆக்டருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு மேலும் இவருக்கு வந்துட்டு தளபதி விஜய் அப்படின்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு ஜிகர்தண்டா அப்படின்ற படத்துல வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு சோ இப்படி அபிஷேக் ராஜா அவர்களோட லைஃப் ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்துல இருந்து இவருக்கு எதுக்குமே தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ரொம்பவே ஃப்ரீயா வளர்ந்துருக்காரு ஒரு லாங் டேர்ம் கோல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த நேரம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி இறங்கி அப்படிதான் வந்துட்டு அவருடைய ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட அபிஷேக் ராஜா அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்பவே எமோஷனலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காரு அதுல டைம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தான் இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ஒவ்வொரு செங்கல்லையுமே என்னோட அப்பாவுடைய ரத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாரு மேலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் தான் இருப்பேன் என்னை யாருமே வந்துட்டு தடை பண்ண முடியாது பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அபிஷேக் ராஜா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இதை பத்தி இமான் அண்ணாச்சியும் ராஜுவும் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க அப்ப இமான் அண்ணாச்சி அவர்கள் வந்துட்டு அவன் சொன்ன நிறைய விஷயங்கள் ஒரு லைன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதாவது ரெண்டு வருஷம் கடுமையா உழைச்சு நான் எல்லாத்தையுமே மீட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அது வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ராஜு வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு என்சைக்கிள் எப்படியா விக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தான் ஆனா போக போக நல்லா பேசணும் அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பத்தி பேசும்பொழுது ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ராஜு சொல்லியிருப்பாரு அபிஷேக் ராஜா அவர்கள் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ரொம்பவே துருதுறுப்பான ஒரு பையனா தான் வளர்ந்து வந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்கிறாரு பெரிய லெவல்ல அவருடைய டேலண்ட் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே அவர் வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் முன்னேறி போயிட்டு இருக்காரு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ ஓட்டிங்கில் வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஓட்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு அதிகமான ஓட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிக்பாஸ் இந்த சீசன் ஃபுல்லாக வந்துட்டு செம்ம என்டர்டைன் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்களால் நம்பப்படுது ஸோ நீங்கள் அபிஷேக் ராஜா அவர்களுடைய ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க